அனைவருக்கும் வணக்கம். க்ரோ பேக் செலக்ட் பண்ணி வாங்குறதை பற்றி ஒரு வீடியோ. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்னு சொல்கிற வளர்ப்பு பைகள் தான். இந்த பைகளில் தான் நம்ம மண்கலவை நிரப்பி செடிகள் வைக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கடைக்கு கார்டனிங் மெட்டீரியல்லாம் விற்கிற கடைக்கு போய் நம்ம மாடி தோட்டம்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு க்ரோ பேக் வாங்கணும்னா எந்த மாதிரியான க்ரோ பேக் வாங்கணும், எந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான சைஸில் க்ரோ பேக் வாங்கலாம், அது எந்த ஒரு மெட்டீரியல் இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்கு நிறையா இருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வான விளக்கமான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. இந்த க்ரோ பேக்கை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு கடைக்கு போய் நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான இந்த வளர்ப்பு பைகளை நீங்கள் தாராளமாக தெளிவாக வாங்கலாம். அதனால் எந்த மாதிரியான செடிகளுக்கு எந்த மாதிரியான க்ரோ பேக் வாங்கலாம், எந்த மெட்டீரியல் இருக்கிற க்ரோ பேக் வாங்கினா அது ரொம்ப நாளைக்கு குலைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு க்ரோ பேக்கை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி செடி வளர்க்கணுன்னாக்கா இந்த மாதிரி தார்பாலினான நம்ம பைகளை உபயோகப்படுத்தினது கிடையாது. பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டிகள் இல்லைனாக்கா மண் தொட்டிகளை தான் பயன்படுத்துவோம். இப்போல்லாம் வந்து எல்லாருமே நம்ம இந்த க்ரோ பேக்குக்கு மாறிட்டோம். ஏன்னா அதுக்கு நிறைய காரணம், இந்த சிமெண்ட் தொட்டிகள் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கையாளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரியான க்ரோ பேக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல தூக்கி வைக்கிறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால இப்போ எல்லாருமே இந்த மாதிரியான க்ரோ பேக்குக்கு மாறிட்டோம். இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சைஸுன்னு பார்த்தோன்னா நிறைய சைஸ் இருக்குது. 12x12, 15x15, 18x18 சொல்லியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 19x8, 19x9 நிறைய சைஸஸ் இருக்குது. அதேமாதிரி ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ரவுண்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஷேப் இருக்குது. இப்போது நம்ம மாடி தோட்டத்துக்கு முக்கியமாக அடிப்படையாக இருக்க வேண்டிய க்ரோ பேக்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய சைஸஸில் க்ரோ பேக் இருந்தாலும் முக்கியமாக நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் க்ரோ பேக்னு பார்த்தீங்கன்னா இந்த 15x12 சைஸ் உள்ள க்ரோ பேக் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு செடி தாராளமாக வைக்கலாம். நம்ம எல்லாருமே பொதுவாக வாங்கி பயன்படுத்துகிற க்ரோ பேக்குன் சைஸ்னு உள்ள க்ரோ பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த க்ரோ பேக் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வைக்கலாம். காய்கறி செடிகள் எதுவாக இருந்தாலும் ரெண்டு செடி வைக்கலாம். இது ஒரு சைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொடி வகைகள் வளர்க்குறதுக்கான க்ரோ பேக்கு. எல்லா விதமான கொடி வகைகளும் வளர்க்குறதுக்கு இந்த 15x15 சைஸ் உள்ள க்ரோ பேக்கு நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உயரம் அதிகம், 15 இன்ச்சு உயரம் இருக்கிறதுனால வேர் வந்து கொஞ்சம் ஆழமாக போகுங்கிறதுனால இந்த 15 இன்ச்சு சைஸ் உள்ள க்ரோ பேக் வந்து கொடி வகைகளுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 18x9, இது வந்து கீரை வளர்க்குற பையின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் 18 இன்ச்சு அகலம், 9 இன்ச்சு மட்டும்தான் உயரம். உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அகலம் நிறையா இருக்கும். ஏன்னா கீரைகள் வந்து அதிகமாக வேர் போகாது, நமக்கு வந்து காய்கள் காய்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு அகலமாக நிறைய இடம் தான் தேவை. அதனால் இந்த 18x9 சைஸ் உள்ள க்ரோ பேக் வந்து கீரை வளர்க்குறதுக்கு பயன்படும். இதை மட்டும் வாங்கினா போதும். இந்த 3 சைஸ் க்ரோ பேக் தான் ரொம்ப ஸ்டாண்டர்டான சைஸ் உள்ள க்ரோ பேக்கு. மாடி தோட்டம் ஆரம்பித்து செடிகள் வளர்க்குறதுக்கு இந்த க்ரோ பேக் மட்டும் போதும். இதுக்கு அடுத்து நீங்கள் சப்போஸ் பல செடிகள் இல்லை ஏதாவது மரங்கள் வைக்க போகிறீங்கனாக்கா அது எந்த மாதிரியான சைஸ் வாங்கலாம், அதுக்கு எந்த சைஸ் வாங்கலாங்கிறத பார்த்துடலாம். அடுத்து நீங்கள் மர வகைகள் ஏதாவது வளர்க்குறீங்கன்னா, இல்லை பழ மரங்களோ இல்லை ஏதாவது வளர்க்குறீங்கன்னாக்கா இந்த 18x18 சைஸ் உள்ள க்ரோ பேக் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 18 இன்ச்சாகலாம், 18 இன்ச்சு உயரம். இது இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு. ஆக்சுவலாக இதுலேயும் கொடி வகைகள் வளர்க்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம 15x15 வளர்த்தா போதும். இதில் பார்த்திங்கன்னா பழ மரங்கள் ஏதாவது நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு மாமரம், சப்போட்டா இந்த மாதிரி ஏதாவது வளர்க்குறீங்கனாக்கா இந்த மாதிரியான சைஸ் க்ரோ பேக்கில் நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் க்ரோ பேக்குங்க. 24x24, 24 இன்ச்சு அகலம், 24 இன்ச்சு உயரம். இது ஒரு 2 க்ரோ பேக் நான் வாங்கியிருந்தேன். இது எதுக்காகனா பழச்செடிகள் வைக்கலாங்கிறதுக்காக. பழச்செடிகள் வந்து 18x18 சைஸ் க்ரோ பேக்கில் கூட வைக்கலாம், ஆனால் இதில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக வளரும். பிளாஸ்டிக் ட்ரம்மில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரி, நான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வாங்கி இப்போ பழச்செடிகள் ஏதாவது வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 24x24 சைஸு உள்ளது, ரொம்ப பெரிய சைஸு. இதில் பார்த்திங்கன்னா பழச்செடிகள் என்ன எதுவும் நான் வைக்கல, இப்போதைக்கு கொஞ்சம் வெண்டை விதைகளை அதில் போட்டு விட்டுருந்தேன். பாருங்கள் நல்லா செடிகள் வளர்ந்துருக்கு.
பிளாஸ்டிக் ட்ரம்முக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பல மரங்கள் ஏதாவது வைக்கிறதா இருந்தால், ஆனால் இதுக்கு அடியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏதாவது, நான் இப்போதைக்கு இந்த பிளாஸ்டிக்கு ட்ரெயின் செல் ஸ்டாண்டு வச்சுருக்கேன், இதனால் இது வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டு வச்சு வைக்கிறது நல்லது. இப்போ எந்தெந்த செடிகளுக்கு எந்தெந்த மாதிரியான சைஸ் உள்ள க்ரோ பேக் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கனாக்கா இந்த க்ரோ பேக்குடைய தரம் இல்லை மெட்டீரியல், எந்த மாதிரியான மெட்டீரியல் உள்ள க்ரோ பேக் வாங்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் உள்ள க்ரோ பேக்னால் இது தார்பாலினில் தைச்ச க்ரோ பேக்கு. இதில் வந்து ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லி இதனுடைய தரத்தை சொல்கிறதுக்கு ஜிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம்னா கிராம் பர் ஸ்கொயர் மீட்டரு, அதாவது இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா இதனுடைய நெருக்கம் இதை தான் சொல்லுவாங்க. இப்போ இது நான் வாங்கியிருக்கிறது வந்து 200 ஜிஎஸ்எம் உள்ள க்ரோ பேக்கு. இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு திக்னஸ் இருக்கிற க்ரோ பேக்குன்னு சொல்லலாம். இந்த அளவு உள்ளதே வாங்க, இந்த இந்த திக்னஸ் உள்ள க்ரோ பேக்கை நீங்கள் வாங்குறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்குடைய விலை தாங்க, ப்ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. இந்த 15x12 சைஸ் க்ரோ பேக் வந்துட்டு 79 ரூபா, அடுத்து 18x9 சைஸ் உள்ள க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா 82 ரூபா, அடுத்து இந்த 15x15 சைஸ் உள்ள க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா 89 ரூபா வருதுங்க. இது எல்லாமே 200 ஜிஎஸ்எம் உள்ள நல்ல குவாலிட்டியான தார்பாலினில் தைச்ச க்ரோ பேக்கு. இது இதனுடைய இந்த ப்ரைஸ் எல்லாமே நான் ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன், அதனுடைய ப்ரைஸ் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் விலை கூடுதலாக ஆயிருக்கலாம். இது வந்து நான் சேலத்தில் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸுங்கிற ஒரு கார்டனிங் மெட்டீரியல் விற்கிற ஷாப்லேருந்து வாங்கினேன். அவங்க வந்து மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே சப்ளை பண்ணுறாங்க, விதைகள்லேருந்து க்ரோ பேக்கிலிருந்து மற்ற மாடித்தோட்டம் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களுடைய விவரங்களை நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த க்ரோ பேக்குடைய லிஸ்ட்டுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விவரம் வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த 3 சைஸ் க்ரோ பேக் மட்டும்தான் முக்கியமாக நம்ம மாடித்தோட்டத்துக்கு தேவை. இதில் வேறு எந்த குழப்பமும் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. க்ரோ பேக்கில் வச்சு செடிகள் வளர்க்குறது மட்டும்தான் நல்ல ஒரு நல்ல விஷயம், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், செடிகளும் ரொம்ப நல்லா வளரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரோ பேக்குடைய லைஃப், இது வந்து 7 இயர்ஸ் வந்து இதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க, வாரண்டி கேரண்டி அப்படி வேணாலும் சொல்லலாம், வாரண்டின்னு தான் சொல்கிறாங்க, கேரண்டி கிடையாது. 7 இயர்ஸுக்கு இந்த க்ரோ பேக் வந்து நீங்கள் வெயில்லையே வச்சுருந்தாலும் சரி மலையில் வச்சுருந்தாலும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துல எந்த ஒரு கார்டனிங் மெட்டீரியல் ஷாப்பில் நீங்கள் க்ரோ பேக் வாங்கினாலும் இந்த நான் சொன்ன இந்த அளவுகளில் வாங்குங்க. அதே சமயத்தில் குவாலிட்டின்னு பார்த்தாக்கா நல்ல தார்பாலின் வந்து இந்த ஜிஎஸ்எம் அளவில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. பாருங்கள், நான் ஒரு க்ரோ பேக் மட்டும் வேறு ஒரு இடத்துல வாங்கினேன், அது வந்து கொஞ்சம் தரக்குறைவாக இருக்குது, அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது 15x15 சைஸ் உள்ள க்ரோ பேக்கு. இது ஒரு இடத்துல, இது ஒரே ஒரு க்ரோ பேக் மட்டும் ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். இது வந்து நான் நிறையா க்ரோ பேக் வாங்கினப்போ வாங்கினது, இது சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போதே தெரியுது இந்த தார்பாலின் வந்து நல்லா மொத்தமாக இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது, அதனால் இந்த மெட்டீரியலை பார்த்து நீங்கள் வாங்குறது நல்லது. எந்த கடையில் வாங்கினாலும் நீங்கள் நல்லா விசாரித்து வாங்குங்க, இது க்ரோ பேக் தாங்குமா வெயிலில் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தையல்லாம் கூட பாருங்கள், ஃபினிஷிங் வந்து இது நல்லா இருக்குது, இது வந்து துணி தைச்ச மாதிரி ஒன்றும் சரியில்லை அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது நம்ம மாடித்தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த க்ரோ பேக்கு, அதனால் இது வாங்கும்போது நல்லா கவனித்து வாங்குறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்தில் இந்த டைப் ஒரு க்ரோ பேக்கும் வச்சுருக்கேன். இது வந்து லோ டென்சிட்டி பாலி பேக்குன்னு சொல்லுவாங்க, பாலி கவர் பேக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம பாலித்தீன்லேயே கொஞ்சம் மொத்தமான மெட்டீரியல் உள்ள க்ரோ பேக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான். இது வந்துட்டு நம்ம நர்சரிகளில் செடி வாங்கும்போது நாற்றுகள் அல்லது நம்ம ரோஸ் செடிகள் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் மொத்தமான மெட்டீரியல் உள்ள பேக்கு. சரி இதுவும் வாங்கி பார்க்கலான்னு ஒரு 2 பேக் வாங்கி பார்த்தேன். இது வந்து அந்தளவுக்கு வெயிலில் தாங்காதுன்னு நினைக்கிறேன். இது வாங்கி இப்பயுமே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது அதிகபட்சம் அவங்க சொல்கிறதே 2 வருஷம் வரைக்கும் தாங்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேக் நீங்கள் வாங்குறது தான் இதை தவிர்க்கிறது நல்லது, வேண்டாம். அடுத்து முக்கியமாக சொல்லணும்னா இந்த க்ரோ பேக்கை ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்காதீங்க. ஆன்லைனில் நிறைய விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, அதனால் ஆன்லைனில் இல்லாமல் உங்களுடைய ஊரில் இருக்கிற கார்டனிங் மெட்டீரியல் விற்கிற கடைகளில் விசாரித்து வாங்க. இந்த லாரி தார்பாலின்லாம் விற்பாங்க, அந்த கடைகளில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைக்கும். நான் இது வரைக்கும் என்னுடைய மாடித்தோட்டத்தில் ஒரு 100 க்ரோ பேக்கு மேலே வாங்கிட்டேங்க, வாங்கி செடிகள் வச்சுருக்கேன்.
எல்லாமே வந்துட்டு இந்த சேலம் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் தான் வாங்கினேன். சில பேக்குகள் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, சில பேக்குகள் இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். எல்லாமே நல்லாயிருக்கு. சில பேக்குகள் பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயும் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் தரையில் தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் வெயிலில் இருக்குது, மலையில் நினைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, எதுவும் ஆகலை, நல்லா தரமானதாக இருக்குது. இந்த மாதிரியான மெட்டீரியல் உள்ள க்ரோ பேக் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விசாரித்து வாங்க. ஏன்னா இது நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளைக்கு உழைக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த க்ரோ பேக் தான். இந்த க்ரோ பேக் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு வீடியோ பதிவு கொடுத்து நம்ம எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு என்னுடைய இந்த கார்டனிங் சம்மந்தமான வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.